தமிழ்மொழி உலகின் மூத்த மொழி, பல்வேறு பெருமைகளை கொண்டு சீர்த்த மொழி. உலகில் பல்வேறு தொன்மை மொழிகள் இருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் தொன்மொழி தமிழ் என்பது எண்பிக்கப்பட்டுள்ளது. ஒரு மொழியினுடைய சிறப்பு மற்றும் வளத்தை நாம் பார்க்க வேண்டுமென்றால் அதனுடைய இலக்கணத்தை தான் நாம் பார்க்க வேண்டும். ஒரு சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி வருவது தான் அதுக்கு தொடர்ந்து சொல்றது. தமிழ்ல மட்டும்தான் புணர்ச்சி இலக்கணம், ஒரு ரெண்டு சொற்களை ரெண்டு விதமாக புணர்ச்சி அடையக்கூடிய சொற்கள் எல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மொழியினுடைய இலக்கணத்தை பேசுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன், செருக்கடைகிறேன் என்று கூட சொல்வேன். என் பெயர் மை இராசா கிளைமாக்ஸு. நான் வந்து நடுவன் கலால் துறையில் கண்காணிப்பாளராக இருந்து ஓய்வு பெற்றவன். ஓய்வு பெற்ற பின்பு மதுரை சிஇஓஏ பள்ளியினுடைய தலைவராக பணியாற்றி வருகிறேன். நான் வந்து தமிழின் மீது நல்ல ஒரு பற்று கொண்டவன். நான் ஓய்வு பெற்ற பின் இந்த பள்ளியின் வாயிலாகவும் என்னுடைய தமிழ் பணியை நான் செய்ய முடிகிறது. இதையும் வாசகர்கள் ஆகிய தங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழை பற்றி, தமிழ் இலக்கணத்தை பற்றி பேச வேண்டும் என்று யூ குழாய் வலிமையினர் விரும்பியதால் நான் இன்று உங்கள் முன் வந்திருக்கிறேன். இந்த யூ குழாய் வலிமையினுடைய பொறுப்பாளர்கள் தினபூமி நாளிதழ் நடத்துபவர்கள் என்று அறிகிறேன். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய உரையை தொடர்கிறேன். தமிழ் மொழி உலகின் மூத்த மொழி, பல்வேறு பெருமைகளை கொண்டு சீர்த்த மொழி. இம்மொழியின் தொன்மை வேறு எந்த மொழிக்கும் இல்லை. எனவே தமிழ் மொழியை பற்றி பேசுவது நமக்கெல்லாம் தமிழர்களாகிய நமக்கு ஒரு பெருமை. உலகில் பல்வேறு தொன்மை மொழிகள் இருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் தொன்மொழி தமிழ் என்பது எண்பிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் தமிழின் இலக்கணம் இலக்கிய வளங்கள் பிற மொழிகளில் இல்லை. பல மொழிகள் துல்லிய மொழிகளாக இருந்தன, ஆனால் அவையெல்லாம் இன்று வழக்கில் இல்லை. தொன்மையாகவும் இருந்து வழக்கிலும் உள்ள ஒரு மொழி இன்றைக்கு தமிழ் மட்டுமே. இப்போ எடுத்துக்காட்டா நீங்கள் கிரேக்கம்ங்கிற மொழி இப்போ வழக்கில் இல்லை. இப்ரு என்ற மொழி தொன்மொழி, ஆனால் வழக்கில் இல்லை. சமஸ்கிருதம் என்ற ஒரு மொழி வழக்கிழந்து விட்டது. சீன மொழி தொன்மொழி வழக்கில் இருக்கிறது. தமிழ் மொழியும் தொன்மொழி வழக்கில் இருக்குது. ஆகவே வழக்கில் இருக்கிற மொழிகள் இந்த இரண்டு மொழிகள் என்று சொல்லலாம். ஆனால் சீனத்தை விட தமிழ் மூத்த மொழி. இப்படி பல்வேறு சிறப்புகளை தமிழ் மொழி தன்னகத்தை வைத்துள்ளது, இலக்கண வளங்களை வைத்துள்ளது. ஒரு மொழியினுடைய சிறப்பு மற்றும் வளத்தை நாம் பார்க்க வேண்டுமென்றால் அதனுடைய இலக்கணத்தை தான் நாம் பார்க்க வேண்டும். ஆங்கிலம் எடுத்துக்கொள்ளலாம், உலகம் முழு பேசப்படுகின்ற மொழி. ஏன் அதனுடைய சிறப்பை நாம் பேச முடிவதில்லை என்றால் அவர்களுடைய இலக்கண வளம் இல்லை. நீங்கள் இன்னைக்கு ஒரு மெட்ரிக் பள்ளி மாணவன் எடுத்துவிடுங்க, ஐந்தாம் வகுப்பில் அவன் தான் ஆங்கிலம் இலக்கணம் படிப்பான். என்ன படிப்பான்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்னு படிச்சுட்டு இருப்பான், டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்னு படிச்சுட்டு இருப்பான். 12 வகுப்பில் வந்து ஒரு மாணவன் எடுங்க, அவனும் இதுதான் படிப்பான். அவ்வளோதான் அவங்க இலக்கணம். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் இவ்வளோ தான் அவங்களுடைய இலக்கணம். வேற புதுசாக என்ன நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், ஏதாவது ஒரு இலக்கணம் இருக்காடின்னு சொல்லுங்கள். ஆனால் தமிழ் மொழியில் அப்படி இல்லை. நீங்கள் எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், இப்படி சொற்களை வந்து இலக்கணம் இருக்குது. அதனுடைய புணர்ச்சி இலக்கணம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் அதுக்கு அதுக்குரிய அணி இலக்கணங்கள் இருக்கிறது. இலக்கண குறிப்புன்னு ஒன்று இருக்குது. இலக்கண குறிப்புன்னு வேறு எதுவும் உள்ளே இருக்கான்னு பாருங்க, இருக்காது. புணர்ச்சி இலக்கணம் ஆங்கிலத்தில் இருக்கான்னா இருக்காது. ரெண்டு சொற்களை புணரவே முடியாது. தமிழில் மட்டும்தான் புணர்ச்சி இலக்கணம், ஒரு ரெண்டு சொற்களை ரெண்டு விதமாக புணர்ச்சி அடையக்கூடிய சொற்கள் எல்லாம் இருக்குது. எனவே இப்படிப்பட்ட ஒரு இலக்கண பலமிக்க மொழி தமிழ் மொழி. அதனுடைய இலக்கணத்தை பற்றி பேசணும்னா எனக்கு வந்து 24 மணி நேரமோ இல்லை 21 எனக்கு போதாது, பேசிக்கிட்டே இருக்கலாம். எனவே அப்படிப்பட்ட ஒரு மொழியினுடைய இலக்கணத்தை பேசுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன், செருக்கடைகிறேன் என்று கூட சொல்வேன். இப்போ இலக்கணத்துக்குள்ளே போவோம். இலக்கணம் வந்து ரொம்ப வறட்சியான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதையுமே எளிமைப்படுத்தி அழகாக சொல்லலாம், பகிர்ந்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பங்குக்கு தான் நான் இங்கே உங்கள் முன் தோன்றி இருக்கிறேன். அதாவது நிறைய இது நம்முடைய இலக்கணத்தில் இருக்கிறது நமக்கு தெரிகிறது இல்லை. இப்போ எடுத்துக்காட்டால் இப்போ அடுக்கு தொடர்னு வச்சுடுவோம். இதில் என்ன இனிமை இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அடுக்கு தொடர் என்பது தமிழில் இருக்கிற ஒரு சொல். ஒரே பொருளை மீண்டும் மீண்டும் ஒலிக்கும் போது அது வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒலிக்கும். அந்த கருத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற ஒரு தொடர், அதுதான் அடுக்கு தொடர்னு சொல்கிறது. ஒரு சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி வருவது தான் அடுக்கு தொடர்னு சொல்கிறது. அது ரெண்டு தடவை இல்லை, மூணு தடவை கூட வரலாம். அப்போ இல்லை இனிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ரெண்டு தடவை எதுக்கு சொல்லணும்? ஒரு தடவை ஒரு தடவை சொன்னாலே போதாதா? அங்கே தான் இருக்குது தமிழனுடைய ஒரு அழகு. ஒவ்வொரு உணர்ச்சியை வந்து அந்த சொற்கள் கூட்டும். இப்போது ஒரு பாம்பு வருதுன்னு வச்சுங்க,
பாம்பு அப்படின்னு சொன்னால் அதில் ஒன்றுமே இருக்காது. பாம்பு பாம்பு பாம்புன்னு சொல்லும்போது அந்த பதற்றத்தை அந்த கூட்டி கொடுக்கும், அந்த பதற்ற உணர்ச்சி அந்த அடுக்கு தொடர் வாயிலாக கூடி தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்காகத்தான் அங்கே அடுக்கு தொடர் நம்ம வச்சுருக்கிறோம். தொட்டு விட தொட்டு விட தொடரும் நினைவு பாட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வரிகள் வந்து அவ்வளவு அடுக்கு தொடர்னாலே அந்த பாட்டு வந்து அவ்வளோ இனிமையாக ஒலிக்கும். எட்டி எட்டி சென்றதனை பார்த்து நெஞ்சை தட்டி தட்டி நின்றதடி காட்டு, அப்படி அந்த உணர்ச்சியை கூட்டும். இப்போ ஏதோ 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 ஒரு மயக்கம் அப்படின்னு சொல்கிறீங்களே, ஏதோ ஒரு மயக்கம் அப்படின்னு பாடியிருந்தா உங்களுக்கு அந்த உணர்ச்சி, அந்த மயக்க உணர்ச்சி வந்து அளவோடு நிற்கும். ஏதோ 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 அப்படின்னு சொல்லும்போது அந்த மயக்க உணர்ச்சி அங்கே கூடுதலாக தெரியும். ஏதோ சும்மா அடுக்க தொடர் கிடையாது. இயல்பு பேச்சொழுக்களே பாருங்களேன், சரி 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 அப்படின்னு சொன்னால் நான் ஏற்றுக்கிட்டேன்னு பொருள், முழுமையாக ஏற்றுக்கிட்டேன்னு பொருள். சரி அப்படின்னு ஒரு தடவை சொல்றதை விட சரி 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 அப்படின்னு சொல்லும் பொழுது முழுமையாக நான் ஏற்றுக்கிட்டேங்கிறது அங்கே பொருளாகுது. ஆம் கூட்டல் ஆம் தான் ஆம் ஆம், ஆம்ங்கிற சொல்லே ஆம் தான், எஸ் அப்படிங்கிற பொருளை தான் ஆம்ங்கிற சொல் தருது. ஆம் கூட்டல் ஆம் அது அடுக்கு தொடர், ஆம் ஆம் அது ரெண்டும் சேர்ந்தால் இணையுது அடுக்கு தொடர். அதே மாதிரி ஆரவாரம்னு சொல்றீங்கல்ல, ஆரம் கூட்டல் ஆரம், ஆரம்னா ஒலியின் பொருள், ஆரம் கூட்டல் ஆரம்னா ஆரவாரம்னு புணருது. இப்படி அடுக்கு தொடர்கள் வந்து தமிழில் வந்து எவ்வளோ பொருள்களை தருது. ஆனால் இதை வந்து ரெட்டக்கிழவியோட அதை வேறுபடுத்தி பார்க்கணும். ரெட்டக்கிழவியில் வந்து சொல் வராது, சும்மா ஒரு ஒலி குறிப்பு தான் அதில் வரும். ஆனால் அது ரெண்டு தடவை தான் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவுமே இப்போ மாறுபட்டு இருக்கு. எப்படின்னா ஜல் ஜல் அப்படின்னு சொன்னால் அது வந்து அடுக்கு தொடர் கிடையாது, ஏன்னா ஜல்லுங்கிறதுக்கு பொருள் இல்லை. சில 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 அப்படின்னு அது வந்து பொருள் கிடையாது. தண்ணி வந்து சில 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 சிலன்னு ஓடுதுன்னு சொல்கிறோம். அப்போ அது பொருள் கிடையாது. பொருள் இல்லாத சொற்கள் அடிக்க வந்தால் அதுக்கு பேர் ரெட்டக்கிழவி. பொருள் உள்ள சொற்கள் அடிக்க வரும்போது அதற்கு பேர் தான் அடுக்கு தொடர். எனவே அடுக்கு தொடருக்கும் ரெட்டக்கிழவிக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. கணியர் கணியர்னு ஒலிக்குதுன்னு சொல்கிறோம்ல, அப்போ கணியருங்கிறதுக்கு ஒரு பொருள் கிடையாது. ஆகவே அதை வந்து அடுக்கு தொடராக எடுக்கக்கூடாது, அது ரெட்டக்கிழவி. ஒரே வேறுபாடு இதுதான். ரெண்டு மூணு வேறுபாடு சொல்லுவாங்க, அடுக்கு தொடர் மூன்று தடவை வரும், நாலு தடவை கூட வரும், ஆனால் ரெட்டக்கிழவி அப்படி வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பயன்படுத்துறோம்ல, சில சில சிலகிட்டு மூணு தடவை கூட நம்ம சொல்கிறோம். அதனால் இரட்டை கிழவிக்கும் அடுக்கு தொடர்புக்குள்ள வேறுபாடை இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுக்கு தொடர் பற்றி நான் இன்னைக்கு ஓரளவு விளக்கமாக சொல்லிட்டேன். இந்த அடுக்கு தொடருடைய பயன்பாடு பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஏன் அடுக்கு தொடர் தமிழில் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இதை புரிஞ்சுக்கிட்டு அடுக்கு தொடர் நம்ம வாழ்க்கையிலையும் சரி, இல்லை பேச்சில் வழக்கிலையும் சரி, இல்லை நம்ம கட்டுரைகள் எழுதும்போதும் கூட நம்ம பயன்படுத்தலாம், இல்லை பாடல்கள் எழுதும்போதும் பயன்படுத்தலாம் என்று சொல்லிக்கிட்டு அடுத்து மற்ற இலக்கண பகுதிகளுக்கு நம்ம அடுத்து உள்ள பகுதிகளில் நம்ம போகலாம். மீண்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி மீண்டும் நாம் பார்ப்போம் என்று விடைபெறுகிறேன். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.